சென்னை சரியில்லை. என்ன மாத்திரம் சேஞ்ச் பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். மொத்த டீமே மாத்தணும். மேட்ச்சுக்கு முன்னாடி இருந்த ஓபனிங் சேம்பர் ராஷ்மிக் மந்தன டான்ஸ் தான் நல்லா இருந்தது. மேட்ச் எப்படி இருந்துச்சு? வேற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. ஆனா தோனி ஜெயிச்சிருக்கலாம். தோனி ஜெயிச்சிருக்கலாம் ப்ரோ. என்ன மிஸ்டேக் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க நேத்து மேட்ச் ப்ரோ? அந்த இம்பாக்ட் பிளேயர் தான் ப்ரோ பெரிய மிஸ்டேக். அவர் தவிர வேற யாருன்னா இம்பாக்ட் பிளேயர் கொண்டு வந்தா பவுலிங் கொஞ்சம் இது பண்ணிருக்கலாம். அந்த மெயினா ஸ்பின்னிங் கொஞ்சம் யாருன்னா இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். மேட்ச் கொஞ்சம் நல்லா போயிருக்கும். மேட்ச் எப்படி இருந்துச்சு? மேட்ச் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. தோனிக்காக தான் மேட்ச் பாக்குறோம். நேற்று அதுக்காக தான் பார்த்தேன். நல்லா ஒரு சிக்ஸ் அடிச்சோடனே எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. வீட்டில் மேட்ச் தோத்தாலும் ஜெயிச்சாலும் பரவாயில்ல, அடுத்த மேட்ச்ல மேட்ச் ஓகே. ஆனால் இம்பாக்ட் பிளேயர் சரியாக எடுக்கலாம் அவங்க. அது நான் இம்பாக்ட் பிளேயர் நம்ம நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். மற்றபடி தூபே வந்து நிறைய பால் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. மற்றபடி ஃபஸ்ட்ல நல்லா தான் ஆடிந்தாங்க. ஸ்ட்ரைக்லாம் ஃபஸ்ட்ல நல்லா தான் இருந்துச்சு. பவுலிங் நம்மளுக்கு கொஞ்சம் சரியில்லை. பவுலிங் மட்டும் கரெக்டாக போட்டால் நல்லா இருந்திருக்கும் மேட்ச். மேட்ச் ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், பட் அந்த அளவுக்கு இல்லை. நான் பவுலிங் நிறைய சொல்லப்பிட்டாங்க. எதிர்பார்த்த அளவுக்கு பவுலிங் இல்லை இது. ஆக்சுவலாக நான் விராட் கோலி ஃபேனு, ஸோ ஓப்பனாக சொல்கிறேன். தோனி பிடிக்கும், பட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை மேட்ச். என்ன மிஸ்டேக் பண்ணாங்கன்னு நினைக்கிறது? பவுலிங் தான். பவுலிங்கும் ஃபீல்டிங் மிஸ்ஃபீல் நிறைய மிஸ்ஃபீல் பண்ணாங்க. மற்றபடி பேட்டிங்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. பவுலிங்கும் ஃபீல்டிங் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்க. இவன் பேர் மதன். இவன் பேர் மதன். பாத்துக்கோங்க. மேட்ச்சுக்கு முன்னாடி இந்த ஓபனிங் சேர்ந்த ராஷ்மிக் மந்தன டான்ஸ் தான் நல்லா இருந்தது. தப்பு ஆகிட்டு மேட்ச் வந்து நல்லா இருந்துச்சு. ரொனால்டோ சூப்பரா ஆடினாரு. இது தோனி நல்லா ஆடினாரு. அவர் பைசப்லாம் நல்லா இருக்கு. நான் பார்க்கல ப்ரோ. மேட்ச் பார்க்கல ப்ரோ. தூங்கிட்டு மேட்ச் நல்லா தான் இருந்துச்சு. குஜராத் ரெண்டு இம்பாக்ட் யூஸ் பண்ணாங்க. தேஷ்பாண்டு வில்லியம்சனுக்கு பதிலாக இன்னொருத்தர் எடுத்தாங்க. ரொம்ப மட்டமானாங்க மேட்ச். சென்னை சரியில்லை. இப்போ என்ன மாத்திரம் சேஞ்ச் பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம்? மொத்த டீமே மாற்றணும். மொத்த டீமே சிஎஸ்கேலையா? சிஎஸ்கே மாற்றணும். ஏன் ப்ரோ? ஏன் ஆடுறது தோனி ருத்ராஜ் மட்டும் தான் ஆடினு இருக்காங்க. வேற யாரும் ஆடுறா? யாருமே ஆடுறது இல்லை. சரியா தோனி ஆடலன்றீங்க. தோனி ஏதோ ஒரு சிக்ஸ் போர் அடிச்சு ஆடணும் அவ்வளவு. அது போதுங்கிற தோனிக்கு அவர் வயசுக்கு அது ஆடுறது பெரிய விஷயம். மேட்ச் அவ்வளோவா இல்லை. தூபேக்கு பதிலாக ஜடேஜா இறங்கியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அவங்க ரோல் கொஞ்சம் நல்லா ஆடிருந்தா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும். பவுலிங் படி அவ்வளோவா எதுவும் நல்லா இல்லை. அவங்க சொன்ன மாதிரி அந்த சப்ஸ்டிட் பிளேயர் அந்த தேஷ்பாண்டே சரியில்லை அவ்வளோ. அவங்க கொஞ்சம் பவுலிங் மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். சாண்டர் போட்டார் சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா? சாண்டரும் நல்லா தான் போட்டார். அவங்க எல்லாமே அடிக்கணும்னு எல்லாம் போலும் அடிக்கணும்னு பார்க்கல, நிற்கணும்னு பார்த்தாங்க. சிஎஸ்கே எல்லாமே வந்து அடிக்கணும்னு தான் பார்த்தாங்க. அதுதான் ப்ரோ. மற்றபடி வேறு எதுவும் சொல்ல முடியாது ப்ரோ. கடைசியாக ஃபினிஷிங்கில் ஒரு ஒரு சிக்ஸ் ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர் அது எப்பயுமே அடிக்கிறது தானே. ஒரு லாஸ்ட் ஓவர்னா கன்ஃபார்மாக அது நல்லது தான் ப்ரோ. அதெல்லாம் அது பவுலிங் இல்லை ப்ரோ. சரியா பவுலிங் ஒழுங்காக பண்ணல. ஃபுல்லாக பேட்ஸ்மேனாக இறக்கி வச்சுருந்தாங்க. அதில் ஒரு பேரும் பேட்டிங் ஆடுறவங்க லைன் அப் வச்சுருந்தாங்க. பவுலிங் கொஞ்சம் மாத்திரம் நல்லாயிருக்கும். இன்னும் சொல்ல முடியாது. அவங்களுக்கு நல்லா இருக்குது, நம்மளுக்கு இல்லை. அடுத்த மேட்ச் இதெல்லாம் பண்ணுவார் தலை. அவர் ஓரில் தான் அடித்தாங்களே பாதி. அவர் பல்லாம் வேறு என்ன ஸ்பின்னர் என்ன கொண்டு வந்திருக்கானே தெரிஞ்சு பவுலர் பல்லாம் இருக்கு. தலை பார்த்து போயார் அடுத்த மேட்ச்லேருந்து. அவருக்கு அதான் மேட்ச் பிரச்சனை இல்லை. பவுலிங் நான் நிறைய மிஸ்டேக் நிறைய வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்லேருந்து பேட்டிங் நல்லா தான் ஆனாங்க. ஃபஸ்ட் ஓப்பனிங்லேருந்து ஃபஸ்ட் ஓவர்லேருந்து நல்லா தான் ஆடினாங்க. பவுலிங் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். இல்லை வேறு ஏதாவது நல்ல பிளேயர் எடுத்துக்கலாம். இம்பாக்ட் பிளேயர் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிருக்கலாம். தேஷ்பாண்டி தான் ரொம்ப கொண்டாடா. ஆமாம், தேஷ்பாண்டி நாலு ஓவர் ஐம்பது போயிடுச்சு. இம்பாக்ட் பிளேயர் எடுத்து யூஸ் எல்லாம் போயிடுச்சு. ஆ அதான் ஃபஸ்ட்லேருந்து அவர் ஓப்பன் ஃபஸ்ட்லேருந்து ஒரு ஷைன் ஆனது நல்லா இருக்கு. எப்பவுமே செகண்ட் ஆஃப்லாம் ஆடான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஃபஸ்ட் லாஸ்ட்ல இருந்து நல்லா ஆடினாங்க. இதுக்கப்புறம் தான் நல்லா இருக்கும். தேஷ்பாண்டி வந்த மூமெண்ட் அது தயவு செஞ்சு கேட்காதுங்க. நான் அது அது மட்டும் வேணாண்ணா. தேஷ்பாண்டே மட்டும் வேணாம். அது மட்டும் நான் பேச விரும்பல. மற்றபடி எல்லாம் ஓகே தான். தேஷ்பாண்டே மட்டும் வேணாம். மற்றபடி எல்லாம் ஓகே தான். ருத்ராஜோட ருத்ராஜ் இப்போ அது வேற லெவல். செஞ்சுரி போட எதிர்பார்த்தோம், பட் ஓகே நல்ல இன்னிங்ஸ். கடைசியாக ஃபினிஷிங் ரோலில் தோனி வந்தது அது வேற லெவல். அதை பற்றி நான் பேச முடியாது. அது அது வேற லெவல் தலைவன். பிடிச்ச மாதிரி இருந்துச்சா மேட்ச்? என்ன ஓகே வயசாச்சு சொல்ல சிங்க சிங்கம் தான். 92 அடிச்சார்ல ருத்ராஜ். அதுதான் மேட்ச். மேட்ச் மொத்தமாகவே அவர் தான். அந்த 92 எடுத்த 100 ரன்னுக்குள்ள ஆல் அவுட் எல்லாம் மேட்ச் அவர் தான். தேஷ்பாண்டி வந்தது தான் ரொம்ப டோட்டல் மிஸ்டேக்ன்றீங்களா? ஆமாம், தேஷ்பாண்டி பல நிறைய பேர் எடுத்துருக்கலாம். சிமர்ஜித் சிங்லாம் இருந்தார் உள்ள தான். இம்பாக்ட் பிளேயர் அவர் எடுத்துருக்கலாம். தேஷ்பாண்டி ரொம்ப ரொம்ப லீக் பண்ணிட்டார் அவர். ருத்ராஜ் வந்து தனியாக நின்று ஆடுறதுனால தான். அவங்களுக்கு கொஞ்சம் கம்பெனி யாராவது கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஆடிருக்கலாம். எக்ஸைட்டிங். தோனி கடைசி ஓவர் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிற மேட்ச் அதே தான். அது எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அவர் ஆஸ் யூஷுவல் அது பண்ணுறாரு. ஆமாம் ஆமாம் நல்லா இருந்துச்சு அது பார்த்து. ஆ கடைசி ஓவர் வரைக்கும் எடுத்துகிட்டு போகும்போது
நல்லா தான் இருக்கும் எல்லா மேட்சும். ஆமா அது சொல்லவா வேணும் ப்ரோ, தோனி அடிச்ச ஷாட்டு 92 அடிச்சார்ல ருத்ராஜ். ஆமா ப்ரோ, அது ஆக்சுவலி அது என்ன அது பார்த்தா நோ பால் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு, ஆனா அது என்ன இதுன்னு எனக்கு சுத்தமா அது கான்செப்ட் ஃபீல் இதெல்லாம் போட்டு அது லைன் அப்போ கூட அது மேலே தானே போச்சு, அது என்னன்னு தெரியல ப்ரோ. இதே வந்து மும்பைனா நீங்க வந்து உடனே மும்பை அம்பையர் அப்படி சொல்றீங்க, இதெல்லாம் என்ன சொல்லீங்கன்னு எனக்கு தெரியல. இம்பாக்ட் பிளேயர் தான், பவுலிங் தான், பவுலிங் தான் மெயினா இல்ல. அதான் மற்றபடி பேட்டிங் வெறும் அவங்க பேட்டிங் லைன் ஃபுல்லாக ஆல் ரவுண்டர்ஸ் பேட்டிங் லைன் அப் தான் இருக்குது, பவுலிங்கே இல்லை. அதான் ப்ரோ மிச்சபடி வேறு எதுவுமே இல்லை. தீபக் சார் வந்து எப்பவுமே ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு அந்த 10 ஓவரில் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். மற்றபடி அவ்வளோ அதான் மெயின் மிஸ்டேக். 6 அடிச்சார், அதெல்லாம் சந்தோஷமாக இருந்தேன் ப்ரோ. வீட்டில் எகிரி கொடுத்து தான் ஆட்டிருந்தேன், அதுக்காக தான் மேட்ச் ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறேங்க. தலைக்காக தான் படம் சிஎஸ்கே பார்க்குறேன் நான். நான் எதிர்பார்க்கல, செஞ்சுரி போடுவான்னு பார்த்தேன், கடைசியில் அவர் பேர்லக்கு அவர் கேட்சா பிடிச்சாங்க. இவன் சிவதுபை கேட்சாலாம் விட்டுட்டு இருக்காங்க, உக்கா யோசிக்கிறேன் அவர் போல ஏன்டா இவர் கேட்சா பிடிச்சிக்கேன்ட்டு. அவர் அடுத்த மேட்ச் அடிப்பார், செஞ்சு அடிப்பார் நம்பிக்கை இருக்கு. கிதேஷ் யாதவ் பாக்குற மாதிரியா இருந்துச்சு ஒரு செகண்டு. பிரச்சனை இல்ல, என்ன பண்றாரு, மாட்ட மாட்டு பவர் பிளேயர் தான், விட்டு கொடுத்துதான் போயிருக்கோம். அவருக்கு எல்லாமே பவுன்ஸ் ஏத்துட்டாங்க. இந்த மேட்ச்ல யார் குஜராத்தில் எப்படி பண்ணியிருந்தாங்க பார்க்கும்போது? அவங்க குஜராத் ஓகே தான், குஜராத் நல்லா பண்ணேன். ஆனால் ஆக்சுவலாக 200 எதிர்பார்த்தோம் ஸ்டார்டிங் நாளில் ஆடும்போது, பட் 170 கிட்ட போடுறது நல்ல போலிங் தான். குஜராத் எல்லாமே நல்லா பண்ணாங்க. வில்லியம்ஸ் வந்ததா 16 ஓவரில் முடிஞ்சிருக்க வேண்டிய மேட்ச், 20 ஓவர் வரைக்கும் போனதே வில்லியம்ஸன் இல்லை, அவ்வளோதான் வித்தியாசம். பவுலிங் தான் சரியில்லை, சப்போர்ட்டுக்கு ஆள் ஆடணும், அது யாரும் ஆடல ருத்ராஜுக்கு. பவுலிங் சரியில்லை அவ்வளோதான், பவுலிங் லைனாக கொஞ்சம் மாற்றணும். ரோஹித் சர்மா பாப்போம் இருக்காரா இல்லையான்ட்டு, பவுலிங் வேற இல்ல பாப்போம் என்ன கதைன்ட்டு. எனக்கு தெரிஞ்ச அவர் போடணும், அவர் ஏதோ ரெடி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பவுலிங்க்கு. அடுத்த மேட்ச் ரெடி பண்ணுவார் நினைக்கிறேன், பார்க்கணும் அடுத்த மேட்ச் எப்படி இருக்குன்னு. தலை லாஸ்ட் மேட்ச்சு, தலையோட லாஸ்ட் மேட்ச் ஜெயிக்கணும்னு அனுப்பி எல்லாரும் ஃபேன்ஸ் எல்லாம் அதுதான் வெயிட் பண்ணுறாங்க. கப் அடிக்கணும்னு இந்த வாட்டி சிஎஸ்கே. இந்த ஃபஸ்ட்டு மேட்ச் தோற்றது டிசப்பாயின்டாக இருக்கா இல்லை ஓகே கரெக்டாக தான் ஆடி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க? ஃபஸ்ட்டு மேட்ச் தோற்றா என்ன, அடுத்த மேட்ச்லாம் இருக்குல்ல, சிஎஸ்கே விட்டு தானே பிடிப்பாங்க எப்பவுமே, அந்த நம்பிக்கை தான். டோட்டலாக என்ன மாத்திரா ஓகே அடுத்த மேட்ச் நல்லா இருக்கும். இம்பாக்ட் பிளேயர் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணலாம், ஃபாரின் பிளேயர் கொஞ்சம் நல்லா ஆடலாம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்டோக்ஸ் எடுத்தாங்க கஷ்டம், அவ்வளோ காசு கொடுத்து ஸ்டோக் சரியாக இல்லை, அவர் கம்மியாக இருந்தான். ஏன்னா பேட்ஸ் பண்ண மாதிரி தான் இப்போ ஆடுறாரு, அது கொஞ்சம் நல்லா ஆடிடலாம் அவர். மற்றபடி கான்வே இன்னும் கொஞ்சம் நல்லா ஆட ஆரம்பிச்சிடாரு, ஃபஸ்ட் பாலில் தான் அவுட்டு, மற்றபடி இன்னும் போக போக அது சரியாயிடும். அது ஸ்பின்னர் எப்படி ப்ரோ போட்டாங்க சாண்டர்லாம்? அதுதான் ஃபாரினர்ஸ் மொத்தமாக கொஞ்சம் நல்லா ஆடினா நல்லா இருந்திருக்கும் எல்லாருமே. ஸ்டோக்ஸ் நல்லா ஆடிந்தார், அதான் ஸ்டோக்ஸ் மட்டும் ஆடல, மற்ற எல்லாரும் நல்லா தான் ஆடினாங்க. தேஷ்பாண்டி இம்பாக்ட் பிளேயர் கொஞ்சம் நல்லா ஆடிடலாம். ஓரளவு மேட்ச் நல்லா இருந்துச்சா? ஓரளவு மேட்ச் நல்லா இருந்துச்சு, ஃபஸ்ட் மேட்ச்சே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு.